ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவன் ஏ சரத்குமார் ஆன் பிஹாப் ஆஃப் யூடியூப் விவசாய சேனலுக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ நார்மலாக சுகர் கேன் அப்படி கரும்பு அப்படிங்கிறது ஒரு பணப்பயிர். இந்திய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான் கரும்பு உற்பத்தியில் முதலிடம், இரண்டாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முதலிடமாக இருந்தாலும் உற்பத்தி திறனில் ப்ரொடக்டிவிட்டி லெவலில் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு தான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது. ஏன் அப்படின்னிங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சது 25 30 டன்னு தான் வந்து உற்பத்தி திறனாக இருக்குது உத்தரப்பிரதேசம் ஏரியாவில். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகம், 40 டன்லேருந்து 45 டன் வரைக்கும் விளைவிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன் இருக்குது. விவசாயிங்க இங்கே அந்த பயிரை பாதுகாக்கிற முறைகள்லேருந்து, மண் வளத்துலேருந்து, கிளைமேட் ஃபேக்டர்லேருந்து நிறைய ஃபேக்டர் இதுக்கு காரணமாக அமையுது. ஸோ கரும்பு உற்பத்தியில் தமிழக விவசாயிகள் அதிகப்படியான ஈல்டு எடுக்கிறதுக்கு, மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட மேம்பட்ட திறன் தான். புது செயல்முறைகளை இதில் அடாப்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு இதே கரும்பில் பார்த்திங்க அப்படின்னா SSI ஒரு மெத்தட் இருக்குது, சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேஷன் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு கரும்பு வந்து கரணையாக தான் நட்டு பழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் இப்போ கொஞ்ச நாட்களாக கடந்த 2014-15 அப்புறமா பார்த்தீங்கன்னா, கரும்பு நாற்றா வளர்த்து நாற்றுலேருந்து அதிகப்படியான ஈல்டு எடுக்கிறதுக்காக நிறைய மெத்தடை அரசும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது, மக்களும் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த கரும்பு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் சவால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த கரும்பு வெட்டுறதும் களை எடுக்கிறது தாங்க. ஸோ களை எடுக்கிறது கூட இன்றைக்கி நிறைய கெமிக்கல் மெத்தடில் கடைக்கூலிகள் வந்துருச்சு, ஆனால் கரும்பு வெட்டுறது ஆள் கூலி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய இதாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், 100 நாள் வேலை வந்ததுக்கப்புறமா விவசாய வேலைக்கு விவசாய கூலிக்கு வந்து கண்டிப்பாக ஆள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து ஒரு கரும்பு பயிர் வருஷ பயிர் சாகுபடி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. விவசாயி நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு விவசாய கூலிக்கு ஒரு ஆளை கூட்டி வருது அப்படின்னா, கூலி மட்டும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நார்மலாக கரும்பு வெட்டுறதுக்கு ஒவ்வொரு சொல்ல சரக்கு வாங்கி கொடுத்தா தான் ஆள் வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து விவசாயத்தை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு மத்தியில் இன்னமும் பார்த்தீங்கன்னா, தமிழக வட கடலோர மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், மெயினாக பார்த்தீங்கன்னா சங்கராபுரம், கச்சிராபாளையம், தென் விழுப்புரம், அந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை, எறையூர், வேப்பூர், இந்த ஏரியாக்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடலூர், கடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 8 தாலுகா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தான் அதிகப்படியான கரும்பு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விழுப்புரம் மாவட்டத்தில், பழைய விழுப்புரம் மாவட்டம், இப்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்தில் கரும்பு விளைவிச்சிருக்கிறாரு. ஸோ அது அறுவடை இன்றைக்கி வந்திருக்கு. நார்மலாக கரும்பு அறுவடை எல்லாருமே கையில் விட்டு தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரும்பு அறுவடை ஒரு மிஷின் வச்சு பண்ணுறாங்க. நார்மலாக நெல் கதிர் இருக்கிற மிஷின் வந்து நமக்கு பார்த்துருப்போம், டெல்டா மாவட்டங்களில் எல்லா ஊர்லேயுமே ஓரளவுக்கு கண்டுபிட பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த கரும்பு அறுக்கிற மிஷின், கரும்பு ஆர்வஸ் பண்ணுற மிஷின் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் யூடியூப் விவசாய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சார். உங்கள் பேருங்க? செல்லமுத்துங்க சார். எத்தனை வருஷமாக அந்த கரும்பு சாகுபடி பண்ணுறீங்க? இன்னும் 12 பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, இப்போ நார்மல் பயிருக்கும் கரும்பு பயிர் சாகு பண்ணுறதுக்கும் என்ன கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? இதில் வந்து கஷ்டம் இந்த வெட்டு தான் சார் பிரச்சனை. வெட்டு தான் பிரச்சனை. ஆமாம், மறுபடியும் எல்லாமே நார்மலாக நான் ட்ரிப் போட்டு விட்டுட்டுனா எனக்கு அந்த ட்ரிப் போடுற டைம் தான் கொஞ்சம் வேலை வாங்க, ஒரு 4 நாளைக்கு ஒரு ஏக்கர்னா ஒரு 3-4 நாளைக்கு வேலை. மற்றபடி நார்மலாக தண்ணி பாய்க்கிறதுலாம் நான் கேட் வாழ் திறந்து விட்டு பார்த்துக்கிறேன். எத்தனை ஏக்கரா வச்சிருக்கீங்க மொத்தமாக? 12 ஏக்கர் இருக்கு சார். எத்தனை ஏக்கரால் கரும்பு பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணுறீங்க. இப்போ நார்மல் பயிரை இப்போ நீங்கள் எதுக்காக கரும்பு போட்டீங்க? கரும்பு போட்டால் வருஷ பயிர் ஒரு வருமானத்துக்காக போட்டிங்களா, இல்லை வேலை கம்மி கம்பர் மற்றதான் பார்க்குறப்ப வேலை கம்மி அப்படின்னு போட்டிங்க? வேலை கம்மின்னு தான் சார் நான் போடுறேன். எப்படின்னா, களை வெட்டுறதுக்கு முடியல, மொத்த எல்லா பராமரிப்புமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது ஒரு முழங்கால் உயரம் பயிர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து களை வெட்டுற வேலை இல்லை. அந்த களை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு களைக்கொல்லி அடிச்சு விட்டுட்டு மற்றபடி மெயின்டைன் பண்ணிட்டு உரம் ட்ரிப்லேயே விட்டுறேன். ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை டன் எடுப்பீங்க? 40-45. ஓகே, அப்போ நான் பரவாயில்ல சார், மெயின்டைன் பண்ண முடியுது என்னால், ஏன்னா தண்ணி இந்த வெயில் காலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரிப்பு போட்டு பண்ணனால பண்ண முடியும். ஆமாம், இப்போ இது பரவாயில்ல, இந்த வெயில் பரவாயில்ல சார். மேலே போனோம்னா ஒரு 20 வரதுதான் வரும். ஸோ கலந்து கட்டும் போது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 45-45 வரைக்கும். நார்மலாக இப்போ நீங்கள் வெட்டுறதுல இந்த சிரமம் இருக்குது, வெட்டினதுக்கப்புறம் விலை பரவாயில்ல, நல்லா இருக்குமா? நல்லா விலை இருக்கா வெட்டுறதுக்கு பிற்பாடு எப்படி சார்? இப்போ நான் கேட்குறேன், டன்னுக்கு கவர்மெண்ட் 2000 ரூபாய் 2400 ரூபாய் 2500 ரூபாய் அப்படி மாற்றத்தை பொறுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேலை ஓகே, கட்டுப்படி ஆகுதா? பரவாயில்லையா? கட்டுப்படி ஆகாது. இல்லை, அதாவது கட்டுப்படி ஆகுது அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன்னா, போட்ட காசை விட பரவாயில்ல லாபம் அப்படிங்களா, இல்லை கைக்கே கிடைக்குதா? இல்லை சார், நாங்கள் பெரிய விவசாயிங்கள்னால 75% தான் ட்ரிப்புக்கு மானியம். ஓகே ஓகே, நான் அதுக்கே 46,000 4 ஏக்கருக்கு 46,000 நான் வந்து பேமெண்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணிட்டு அதை லேபர் வச்சு தான் ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ண. அது வந்து 700 ரூபா கிட்டத்தட்ட அவரேஜா ஒரு நாளைக்கு ஆகுது. அவர் 6 நாள் எடுத்துக்கிட்டாரு, இந்த 4 ஏக்கர் பண்ண 4200 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆமா சார், நான் அவர் 6000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு செலவாயிடுது. மற்றபடி உரம் வந்து ஒரு 2300-400 ரூபா கிட்டத்தட்ட 25 கிலோ
ஒவ்வொரு தீபாவளிக்கும் இந்த ஒவ்வொரு பொங்கல் டைமிலும் இப்ப 30 செட் ஆள் வெட்டுறாங்கன்னா 30 லுங்கி ரொம்ப ஜாக்கெட் இந்த மாதிரி அவங்களே கணக்கு பண்ணி வாங்கிடுவாங்க நமக்கு வாங்கிடுவாங்க. அது இல்ல அப்படி நீங்க குடுக்கலையா 1 ஏக்கருக்கு 1000 ரூபா கறி காசு. ஓ இது வேற. ஆமா அது குடுக்கலன்னா 1000 ரூபா கொடுத்துடணும் 1 ஏக்கர். அது நல்லா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி 1000 ரூபா கொடுத்துடணும். இப்போ அந்த இதுல வெட்டுறதுக்கு கூலிக்கும் இதுல வெட்டுற கூலிக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குங்க? பாதி பாதி குறையுது சார். பாதி பாதி குறையுது. இது ஏக்கருக்கு எவ்வளவு கேக்குறாங்க வெட்டுறதுக்கு? இதுதா சார் 530 ரூபா 1 ஏக்கராவுக்கு 530 ரூபா தான் கேக்குறாங்க. ஆனா அதுல வெட்ட ஒரு ஆளுக்கு எவ்வளவு 1 ஏக்கருக்கு எவ்வளவு வரும்? அது 1 ஏக்கருக்கு இல்ல சார், இது டன்னு தானே சார் நமக்கு சார். டன்னுக்கு 530 ரூபா 550 ரூபா கொஞ்சம் அதிகமா காய்ச்சல் சரியில்லாத கரும்பாரு தான் 550 ரூபா சார். அவங்க வெட்டினாங்கன்னா தான் 1100 ரூபா கேட்கலாம் சார் டன்னுக்கு. அப்படியே டபுள் ஆகுது. சோ ஒரு இந்த மாதிரி மிஷினை கொண்டு போறது மூலமா உங்களுக்கு வந்து வெட்டு கூலி வந்து பாதியா குறையுது. கண்டிப்பா இது நல்லது உங்களுக்கு. நல்லா சொல்றீங்க. நல்லது. நார்மலாக அங்கேருந்து வெட்டிட்டு வந்த சுகன் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக அந்த டிவைடர் சொன்னாங்க இல்லையா, இது வந்து அழகாக அப்படியே வெட்டி மேலே ஏற்றிருங்க. இதே ஆளாக இருந்தால் வெட்டி ஆள் ஏற்றுறது பிரச்சனை நமக்கு ஹெவியாக இருக்கும். எவ்வளோ அழகாக அப்படி தூக்கி விடுது பாருங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரீசன், என்ன எதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆள் பற்றாக்குறாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஆள் வச்சு வெட்டுற கரும்பு வெட்டுற காஸ்ட்டை விட, அதாவது கட்டிங் காஸ்ட்டை விட மிஷினில் பண்ணுற கட்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்க்குற எல்லா விவசாயியும் வந்து இந்த மாதிரி வெட்டுறதுக்கு, இந்த மாதிரி மிஷினில் வெட்டுறதுக்கு முன் வரணும். இன்னொன்று ரெண்டு அவர் சொல்கிற மாதிரி வண்டி ஓனர் சொல்கிற மாதிரி 2-3 நாள் வெட்டுறதுக்கு பதிலாக இது ஒரே நாளில் குறைந்த ஒரு 10-15 ஏக்கரா அசால்ட்டாக வெட்டி போட்டுரும். ஸோ ஒரு நாளைக்கு 25-25 ஏக்கரா வரைக்குமே அது வெட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது.
ஒரு நாளைக்கு 100 டன் வரைக்கும் வெட்டலாம் அப்படிங்கிறது இந்த வண்டியோட கெப்பாசிட்டி. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நார்மலாக பண்ணுற கட்டிங்கை விட லேபர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத விட இந்த மாதிரி மிஷினுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி விவசாயத்தை சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது இதை பற்றின ஒரு தகவல் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அண்டில் பை ஃப்ரம் யூ, திஸ் இஸ் இவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாயி. தேங்க்யூ.